எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா களி செய்ய போறோம். கேழ்வரகு களி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கேழ்வரகு மாவு, அரிசி அதாவது நொய் அரிசி, புழுங்கல் அரிசி, தண்ணி, உப்பு. வச்சிட்டேன் ஒரு பெரிய பாத்திரம். இதுக்கு என்னமா இருக்கும் என்னமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு நொய் அரிசி போட்டுக்கலாம். இந்த கப்பாலேயே 7 கப் தண்ணி வைப்போம். அரிசிலாம் வந்து கல்லுலாம் எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணாம தான் போடணும். போட்டால் தான் அந்த அரிசியினுடைய டேஸ்ட்டும் அந்த கேழ்வரகுடைய டேஸ்ட்டும் ரொம்ப கிடைக்கும். ஊற்றியாச்சு. இது அரிசி வந்து நல்லா வேகட்டும் பாருங்க. நொய் நல்லா வேகட்டும். இதே மாதிரி பட்டையா இந்த மாதிரி கொம்பு எடுத்துட்டீங்கன்னா கிண்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம குழம்பு கரண்டி ஜல்லிக்கண்டிலாம் போட்டால் கிண்ட வசதி வராது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து நல்லா வெந்து கஞ்சி மாரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் கஞ்சி மாரி ஆகணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 3 கப்பு கேவுரு மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு கேவுரு மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கேவுரு மாவு கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுக்காண்டி 3 கப்பு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சூடு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி பத்தலை அப்படின்னாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. நல்லா இப்படி தண்ணி போல் கரைச்சி விட்டுட்டிங்கன்னா இது சும்மா ஒரு கொதி கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம மாவு போட்டுப்போம். தண்ணி அங்கங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டயத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு கையால் போட்டுட்டு ஒரு பக்கம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. மாவு கெட்டி கெட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பொறுமையாக கொட்டிக்கிட்டே கிண்டணும். இந்த மாதிரி கிண்டுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பச்சை மாவு வாசனை போகிற வரையும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். எங்கேயாவது சின்ன சின்ன துண்டுகள் வந்து அப்படியே மாவாக கட்டி கட்டியாக எல்லாமே கட்டியாக இருந்துச்சுன்னா அது இல்லாமல் அளவுக்கு நம்ம இதே மாதிரி நல்லா கிண்டணும். அது நல்லது பாருங்கள். கொதிக்க வறுத்து பாருங்கள். இப்போ நல்லா வேகும். அந்த மாதிரி வர அளவுக்கு கிண்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணி போட்டு மாவு போட்டு தண்ணி பத்தலை அப்படின்னா லைட்டாக சுட தண்ணி அப்படியே தெளிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஆனால் தண்ணி அதிகமாக வச்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி அதிகமாக வச்சுடாதீங்க. அளவாக வச்சுக்கோங்க. களி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரெடி ஆகிறது எப்படி தெரியலன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதே தான் இப்படி வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாது. அதே மாதிரி அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒரு ரெடியான வாசனை வந்துட்டு வருது. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருவோம். ஆறின பிறகு நம்ம உண்டை பிடிச்சிக்கலாம். களி வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு நான் கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். நார்மல் தண்ணி தான். அதை தொட்டுட்டு இதை பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கையிலே தண்ணி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா லைட்டாக சூடு இருந்தாலும் கை வந்து சூடு தங்காது. எடுத்துக்கோங்க கையில். கையில் நல்லா தண்ணி நினச்சிக்கிட்டு இப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம உண்டு பிடிச்சிக்கலாம். ஒரு ஒரு உண்டைக்கு கையில் தண்ணி நினச்சிக்கோங்க. அப்போ தான் கையிலையும் ஒட்டாது. நல்லா சூடு இல்லாமல் இருக்கும். சூப்பரான கேழ்வரகு களி ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே கரோட்டு குழம்பும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கரோட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.